இன்னைக்கு அருள் தரும் ஆலயத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆறு படை முருகனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மருதமலை. மருதமலையுடைய பெருமைகளை சொல்றதுக்கு கோடி விஷயங்கள் பத்தாது அப்படின்னு சொல்ல முடியும். அதி அற்புதமான மருதமலை கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், முருகனை தரிசனமும் பண்ண போறோம். பலவிதமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சிறப்பு ஸ்தலங்களில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம் என்று சொன்ன நாமத்துக்கு ஏற்றாற்போல மருதமலை முருகப்பெருமான் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த மருதமலை முருகன் கோயிலில் பார்த்துட்டோம்னா அதி அற்புதமாக எப்படி பழனியில் நீங்கள் வந்து ஏறணுமோ அதே மாதிரி படிக்கட்டு ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். ஆலயத்துக்கு மேலே ஏறினோடனே வலதுபுறமே நம்மளுடைய சுவாமியுடைய கோபுரத்தை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். அந்த தரிசனம் பண்ணி முடித்தோடனே முருகனுடைய நாமத்தை சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை தரிசனம் பண்ண முடியறது. மருந்துக்கு மலையாக இருக்கக்கூடிய மருதமலையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலில் பாம்பாட்டி சித்தர் சந்நிதி அப்படின்ற ஒரு சந்நிதியை நம்மளால் பார்க்க முடியும். வள்ளி குகைன்னு சொல்லக்கூடிய இந்த வள்ளியை தரிசனம் பண்ண முடியும். நாகர தரிசனம் பண்ண முடியும். கீழே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் சந்நிதியிலிருந்து அதி அற்புதமான குகை ரூபமாக சுவாமியினுடைய சன்னிதானத்திற்கு போய் நித்திய தினம் பாம்பரூபமாக தரிசனம் பண்ணக்கூடிய சித்தர் வழிபாடு இங்கே மட்டும்தான் அது இருக்குது. அதி அற்புதமான ஆலயத்தில் முருகப்பெருமான மனசார வேண்டிண்டு சுவாமியை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி சுவாமி, மகாவிஷ்ணு இந்த மாதிரி பரிவார தெய்வங்களை தரிசனம் பண்ணி நவக்கிரகங்களுடைய தீமைகள் தீர்ந்து நன்மைகள் தரக்கக்கூடிய எம்பெருமான் முருகனுடைய அற்புதமான ஆலயங்களில் மருதமலை கோயிலும் விசேஷமான சந்நிதின்னு சொல்லலாம். அற்புதமான ஆலயங்களில் முருகப்பெருமானுடைய ஏழாவது படைவீடாக நினைக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் மருதமலை முருகன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மருதமலை முருகனை தரிசனம் பண்ணோம். மேலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தெய்வங்களையும் ஆலயங்களும் அதி அற்புதங்களையும் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவர்களுக்கும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்துடன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே உருகை முகன் தம்பியே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.